In the video we வழங்குவோர் பெட்லாக் விங்ஸ் ஃபார் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இது ஒரு நோயா? பலவித இன்னல்களை திங்க் பண்ணி திங்க் பண்ணி கேட்டுட்டீங்க. உள்ள தேங்கிட்டே இருந்தா எப்படி, எவ்வளோ நாள் தான் ஜனனம் பண்ண முடியும்? நீங்கள் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க அந்த நோயாகப்பட்டவங்கெல்லாம் ஆர்டர் எங்கேருந்து வரணும். அவர்கிட்ட போனால் பார்ப்பாங்க, ஒரு வாரம் கழித்து அவர் பண்ணுவார், திருப்பி 6 நாள் வீட்டில் உட்காந்து திருப்பி வரவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது, ஆப்போசிட் ஆகி அப்படியே ஷ்ரங்க் ஆகிடுவாங்க. வணக்கம் நேயர்களே, தங்களின் இயற்கை மருத்துவ வரவேற்புக்கு மிக்க நன்றி. கட்டியக்காரன் டீமுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் நம்மளை வாட்டி வதைக்கிற தைராய்டு என்ற ஒரு டிஸார்டரை பற்றி பார்க்கலாம். வணக்கம் சார், தைராய்டுனா என்ன சார்? இது ஒரு நோயா? தைராய்டு ஒரு கிளாண்டுமா? நீங்கள் ஒரு உணவை சூடாக சாப்பிட்றீங்க, பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்று கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது அதுதான். குளிர்ச்சி சாப்பிட்றீங்க, உடம்புக்கு ஏற்று கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது அதுதான். இப்போ சிலர் வெயில் காலத்திலலாம் ஐஸ் வாட்டர் நிறையா குடிப்பாங்க, தைராய்டு கிளாண்ட் டெஃபிஷியன்சியில் தான் இருக்கும். சில நாள் அந்த டெஃபிஷியன்சி ஆனால் தலைவலி வரும். என்ன நினைப்பாங்க, ஐஸ் வாட்டர் குடிச்சாலும் தலைவலி, அதனால் எனக்கு ஜீரண கோளாறு. புரியுதுங்களா? அது தைராய்டு இம்பேலன்ஸ். இந்த தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம எவ்வளோ குளிர்ச்சியாக சாப்பிட்டாலும் எவ்வளோ சூடாக சாப்பிட்டாலும் அதை பாடி டெம்பரேச்சர் கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பி பாடி மெட்டபாலிசத்தை சீர்படுத்தி மெயின்டைன் பண்ணுற ஒரு சுரப்பி. T3, T4 அண்ட் TSH, இந்த டெஸ்ட்டுங்களை பற்றி சொல்லுங்கள் சார். TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸுன்ற ஒரு ஹார்மோன்ஸு சரிவர செயல்படலை. T3, T4 டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. இந்த T3, T4 டெஃபிஷியன்சி ஏன் வருது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாமே சைக்காலஜிக்கல் ரீசன் தான். இந்த T3, T4க்கு ஆர்டர் எங்கேருந்து வரணும்? நீங்கள் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க அந்த நோயாகப்பட்டவங்கெல்லாம் ஆர்டர் எங்கேருந்து வரணும்? பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட்லேருந்து வரணும். அந்த கிளாண்டு சரிவர ஆர்டர் கொடுத்தா இதுக்கு எனர்ஜி சரியாக கிடைக்கும், இது மெட்டபாலிசம் சரியாக ஒர்க் பண்ணும். சைக்காலஜிக்கலாக நீங்கள் பலவித இன்னல்களை திங்க் பண்ணி திங்க் பண்ணி கேட்டுட்டீங்க, அதனால் இந்த கிளாண்டுக்கு சரியாக எனர்ஜி கிடைக்கல. சூரிய ஒளி படாமலே இருக்கீங்க, சூரியன் பட்டால் எனக்கு சொறி வருது, சிரங்கு வருது, எனக்கு வேர்வை வருது, மூச்சு இழப்பு வருது. வரதான் செய்யும், நோய் வெளியே வரணும்ல, கழிவு வெளியே வரணும்ல. சூரிய ஒளி பட்ட உடனே கழிவு வெளியே வரதில்லை, பலவிதமான கழிவுகள் இருக்குது. உள்ளே தேங்கிட்டே இருந்தால் எப்படி, எவ்வளோ நாள் தான் ஜனனம் பண்ண முடியும்? தைராய்டு டெஃபிஷியன்சிக்கான அறிகுறிகள் என்னென்ன சார்? ஒன்று, சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறாங்க, புரிஞ்சுங்களா, மென்டலி சிக்கு. அண்ட் தென் அவங்க உருவ தோற்றமே அவங்களுக்கு வித்தியாசமான இருக்கும். தான் ஐயோ மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்ம ஏன் எப்படி இருக்கிறோன்ட்டு ஒரு ஃபீலிங்ஸ். சிலருக்கு வந்து உடம்பு பெருசாகிடும், புரியுதுங்களா, பல்ஜ் ஆகக்கூடாத இடத்துலலாம் ஆகும். சிலருக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் ஆகி அப்படியே ஷ்ரங்க் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் சுத்தமாக இருக்காது, தூக்கமின்மை வரும், எதை எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு உள்ள ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, பாதத்தில் வந்து ரத்தம் சரியாக ஓடாது. புரியுதுங்களா, இந்த உமிழ்நீர் இது தாண்டி தானே போகணும், உமிழ்நீராகப்பட்டது நியூட்ரிஷனை கொண்டு கார்போஹைட்ரேட்ஸும் கொண்டுட்டு இதை தாண்டி தானே போகணும். இதிலே சின்ன சின்னதாக ஹோலாக போனால் எப்படி இருக்கும்? ஒரு தண்ணி பிடிக்கிறீங்க, அரை மணி நேரம் தான் தண்ணி வருது, சென்னையில் தண்ணி கஷ்டம், அரை மணி நேரம் தண்ணி வருது, அதுக்குள்ளே நல்ல பெரிய டேப்பாக இருந்தாலும் எல்லாத்தையும் பிடிக்க முடியும். ஒவ்வொரு ஆர்கனாக அஃபெக்ட் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தைராய்டு கிளாண்ட் அஃபெக்ட் ஆகும்போது தைராய்டு கிளாண்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, டயபெட்டிஸும் வர ஆரம்பிச்சிடும், பிபி ரைஸ் ஆகிடும். பிபி ரைஸ் ஆகணும், கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும் நமக்கு. தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் தைராய்டு. இந்த டெஃபிஷியன்சிக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? நேச்சுரோபதியில் ஃபஸ்ட்டு ஃபினாமினாமா குடலை கழுவி உடலை வளர், அப்புறமா அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் விட்டுறோம், டயட் ஃபாஸ்டிங்னு ஒரு ஃபாஸ்டிங் விட்டுறோம். அதுக்கப்புறமா அவங்க ஸ்பைன் அலைன்மெண்ட் பண்ணிவிடுவோம், அவங்களுக்கு சர்வைக்கிலேருந்து ஸ்கல்லில் ஸ்டிமுலேஷன் பண்ணுவோம், பிட்யூட்டரி கிளாண்டை வறுமை தூண்டல் மூலமாக பண்ணுவோம், டைரெக்டாக பண்ணுவோம்.
பாதவர்ம சிகிச்சைன்னு பாத பிரதிபலிப்பு சிகிச்சைன்னு வர்மத்தில் இருக்குது. நீங்கள் இங்கே ஸ்பாலெலாம் யூஸ் பண்ணுற ரெஃப்ளெக்ஸாலஜி கிடையாது, அது மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுற இது. ஸ்கின் மூலிமா தான் அதுக்கும் எனர்ஜி கொடுக்க முடியும், புரியுதுங்களா? லங்கு மூலிமா எனர்ஜி கொடுக்க கஷ்டம் தைராய்டு கிளாண்டு. அதனால் டைரெக்டாக சாண்ட் பாத்து, சீ சாண்ட் பாத்து, அப்புறமா சி பாத்து, இதே போல் நேச்சுரல் தெரபீஸ் இருக்குது. மேனுவல் ஃபிசிக்கல் தெரபீஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஃபிசிக்கல் தெரபீஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு இதிலே அதோடய ஸ்பைன் மூவ்மெண்ட் எங்களுக்கு க்ளீனாக கையில் தெரிஞ்சிடும். ஒவ்வொரு வெர்டிப்ராஸ் மூவ்மெண்ட்டும் ஸ்கல் மூவ்மெண்ட்டும் அதாவது 72,000 நாடிகளையும் டச் பண்ணிவிடுவோம். தைராய்டுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டே எக்ஸ்போசிங் ஆஃப் யுவர் பாடி டு சன்லைட் அட் பர்டிகுலர் டைம். எல்லாம் புரிஞ்சுக்கணும், எல்லாமே நேரத்தோடு பண்ணணும், காலத்தோடு பண்ணணும். சும்மா நைட்டு மதியானம் 1 மணிக்கு போய் நிற்கிற நிற்கக்கூடாது. சூரிய ஒளி கதிர்கள் சில குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்ம உடம்புல இருக்க விஷத்தை எடுக்கும். காலை 9 மணிக்குள்ள, புரிஞ்சுங்களா? மாலை இளம் வேனில் நேரம் 3 to 5 நிக்கல. எக்ஸ்போஸ், யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் பை வியரிங் காட்டன் ட்ரெஸ்ஸஸ். சூரிய ஒளி பட்ட உடனே தைராய்டு கிளாண்டுக்கு எனர்ஜி கிடைக்குது, புத்தெனர்ஜி கிடைக்குது. சூரிய ஒளி மட்டும் கிடைக்கிறது இல்லை, ஆக்சிஜனும் கிடைக்குது சேர்ந்து. இதே போல் சில பாத்ஸ் இருக்குது. இப்போ நேச்சுரோபதியில் பார்த்தீங்கன்னா மட் பாத் இருக்குது, அதாவது உடம்புல இருக்க கழிவை வெளியே எடுக்கும். மட் பாத் சூரியனை உள்ள தள்ளும், விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் இது. கழிவு நீக்கு தத்துவம் மூலிமா உடம்புல கழிவை வெளியேற்றினாலே போதும், அது ஹைப்பராக இருந்தாலும் சரி தான், ஹைப்போவாக இருந்தாலும் சரி தான், சரியாயிடும். உங்களுக்கு ஹெர்பல் சயின்ஸ் மூலிமா மூலிகளை அரைச்சி அப்ளை பண்ணி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு மண்டலம் வர சொல்லுவோம். வீக்லி ஒன்ஸ்ன்னு ஒரு 8 ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதுக்குள்ளேயே அவங்களுக்கு பாதி க்யூர் கிடைச்சிடும். ஆக்சுவலாக முதல் நாளே அவங்களுக்கு 25% க்யூர் வந்துடும், எனர்ஜிஸ் ஆகிடுவாங்க. தைராய்டை நிரந்தரமாக குணப்படுத்த உங்களால் உறுதியளிக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். இந்த நோய்க்கு மட்டும் இல்லை, எந்த நோயுமே உங்களை அணுகாது. யூ ஷுட் பி டெடிக்கேட்டட் டு டூ சர்டன் ஸ்ட்ரெச்சஸ். நாங்கள் உங்களை சில தெரபீஸ் பண்ணும்போது ஆசனாஸ் ஸ்ட்ரெச்சஸ்லாம் நாங்கள் டீச் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 2 சிட்டிங்கில் முடிஞ்சிடுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட போனால் பார்ப்பாங்க, ஒரு வாரம் கழித்து அவர் பண்ணுவார், திருப்பி 6 நாள் வீட்டில் உட்காந்து திருப்பி வரவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. இது நம்மளோட உடம்பு, 24 மணி நேரம் அந்த உடம்புல வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த உடம்புக்கு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் உங்களால் ஆன அசைவுகளை கொடுக்கணும். உங்கள் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஒவ்வொரு நோய்க்கும் விதமான என்னென்ன ஆசனாஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும்னு தனித்தனியாக சொல்லி கொடுத்துருவோம். அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டு, பேக்கப் பண்ணி கேட்டு, மறுநாள் ட்ரீட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அதை பண்ண வச்சு அவங்க பண்ண வைக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு. அப்படி பண்ணும்போது க்யூரேட்டிவ் ரேஸ், அதாவது நாங்கள் ஒரு வாரத்தில் பண்ணுறது நீங்கள் டெய்லி வீட்டில் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்ம பண்ணுறது ரூட் காஸ் ஃபார் ஆல் டிஸார்டர். வி ஆர் ரெஜுவினேட்டிங் யுவர் பாடி. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை.